ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டுமாக கருணை நேரம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஒரு சிலர் எங்களோடு கூட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் தருகிற எல்லா விதமான உற்சாகமான வார்த்தைக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஊழியம் உங்களுக்கு எவ்வளவாக ஆசீர்வாதமாக இருக்கிறது என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நம் பரம தகப்பனுக்கு. ஆமென். உங்களுடைய ஜெப குறிப்புகள் இருக்கும் என்று சொன்னால் எங்களிடத்தில் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அது உங்களுக்காக ஜெபிக்க எங்களுக்கு உதவுகிறது. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சில சாட்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் ஒரு சகோதரி அவருடைய வயிற்றில் இருக்கிற கட்டி நிமித்தம் மிகுந்த பயந்து போய் அவர்கள் ஜெபிக்க கேட்டார்கள். அவர்களுக்காக ஜெபித்து விட்டு நான் மீண்டுமாக நான் டெஸ்ட் எடுக்க போகிறேன் பாஸ்டர், எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்களுக்காக ஜெபித்த பொழுது அடுத்த முறை அவர்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது அதில் அந்த கட்டி மீண்டுமாக பார்க்க முடியவில்லை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அதே போல் சென்னை பகுதியில் ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர் அவருக்கு விபத்து ஏற்பட்டு அவர் கால் முறிவு ஏற்பட்டிருந்த நேரத்தில் அவர்கள் அடிக்கடி என்னிடத்துல ஜெபிக்க கூப்பிடுவார்கள். நான் அவருக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கர்த்தர் கடந்த வாரத்தில் அந்த ஊழியக்காரருக்கு கர்த்தர் ஒரு புது பலனை தந்து அவர் மீண்டுமாக ஊழியத்துக்கு மறுபடியுமாக குடும்பமாக செல்ல கர்த்தர் கிருபை தந்தார் என்று சொல்லி சாட்சியாக பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல் எங்கள் சபையில் ஒரு குடும்பத்தினர் மிகவும் உண்மையாக இருக்கிற அந்த குடும்பத்தினர் அவருடைய பிள்ளை 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு நீட் எக்ஸாம் எழுதி அதில் மதுரை மாவட்டத்தில் நம்பர் 1ஆக மாற அவருக்கு கேட்கின்ற இடத்துல கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் நம்பர் 1ஆக கர்த்தர் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஜபங்கள் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வியாதியோடு போராட்டத்தோடு இருப்பீங்கன்னு சொன்னால் எங்களிடத்தில் தெரியப்படுத்துங்கள். நாங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். நான் இன்றைக்கு 3 காரியங்களை நான் பேசப்போகிறேன். என்னவென்று சொன்னால், உங்களுடைய குடும்பம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனமாக கவனியுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 10:27 எப்படி சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சத்தத்துக்கு நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை அந்த ஆடுகள் கவனமாக கவனிக்கும். அதே போல் ஆடுகளினுடைய சத்தத்தையும் மேய்ப்பன் நன்றாக அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் கர்த்தருக்கு செவி கொடுக்கிற குடும்பமாக இருப்பீர்கள் என்று சொன்னால் அவர் இன்றைக்கும் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் எல்லாவற்றை குறித்தும் நீங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் மீண்டும் பேசுகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஒரு சிலர் கேட்பார்கள், ஆண்டவர் இந்த காலங்களில் பேசுகிறாரா பாஸ்டர் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுக்கு சத்தமாக காதுகளில் கேட்காத வார்த்தைகளாக காணப்பட்டாலும் ஆண்டவர் அநேக விதத்தில் ஜனங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் வேதத்தின் வழியாக பேசுகிறார். ஏன், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டும்னு சொன்னால், நீங்கள் ஒரு கவலையோடு ஒரு கேள்வியோடு போய்கொண்டிருக்கிற நேரத்தில் வாகனத்தில் போய்கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக போகிற வாகனத்தில் ஒரு காரில் எழுதப்பட்டிருக்கிற வேத வசனம் கூட பேசியிருக்கும். இது எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு அது போன்ற அனுபவம் அதிகம் உண்டு. நான் கேள்வியோடு போய்கொண்டிருக்கிற நேரத்தில்
அந்த நேரத்தில் சரியான வார்த்தை வரும். ஒரு முறை ஒரு சூழ்நிலையில் ஒரு காரியம் மிகவும் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் நான் சோர்வோடு வாகனத்தில் போய் கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கார் எனக்கு முன்பாக சென்றது. அந்த காரில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி. எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட ஏதாவது வழியில் பேசி கொண்டிருக்கிறார். நாம் எதற்காக சபைக்கு போகிறோம், குடும்பமாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்னால், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக. பாருங்கள், நமக்கு கர்த்தர் மேய்ப்பனை கொடுத்திருக்கிறார். நீங்கள் போகிற சபையில் பேசுகிற அந்த வார்த்தை, மேய்ப்பன் கொடுக்கிற வார்த்தை, அது உங்களை உருவாக்குகிறது, உருமாற்றுகிறது. ஆகினாலே நீங்கள் போகிற நேரத்தில் உங்களுடைய காதுகளை கவனமாக கவனிக்கும் பொழுது அந்த சத்தம், மேய்ப்பனுடைய சத்தம் உங்களுக்கு நேராக வந்து உங்களை திடப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, வழி நடத்துகிறது. எங்களுடைய சபையில் நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு குடும்பத்தினர் என்னிடத்தில் ஒரு ஆலோசனை கேட்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்கள். அவர்கள் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க விரும்புகிறோம், எங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டார்கள். நானும் அவர்களுக்காக முழங்கால் படிட்டு ஒரு நாள் முழுவதும் அவர்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன். என்னுடைய இருதயத்தில் ஆவியானவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், இந்த நேரத்தில் இந்த பிஸ்னஸ் வேண்டாம் என்கின்றது போல ஒரு உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி, நான் இதை எப்படி இந்த மக்களிடத்தில் சொல்லுவது என்று சொல்லி நான் கவலையோடு இருந்தேன். அடுத்த நாள் குடும்பமாக வர சொல்லியிருந்தேன். அவர்கள் குடும்பமாக என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அவர்களோடு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அதற்கு பின்பாக நான் என்னுடைய மனதிலே ஆவியானவர் சொன்னதை அவர்களிடத்தில் சொன்னேன். பிரதர், கர்த்தர் இதை விரும்பவில்லை என்று சொல்லி சொன்ன உடனே அவளுடைய மனைவியினுடைய முகத்தில் அவ்வளவு ஒரு முக மலர்ச்சி ஏற்பட்டது. எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனென்று சொன்னால், நான் நினைத்தேன் அவர்கள் எப்படியாவது குடும்பமாக இந்த பிஸ்னஸ் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்களோ என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் அதே போல தான் அந்த குடும்பத்தினுடைய சகோதரிக்கும் ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், அந்த பார்ட்னர் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷர் ஒரு சரியான குணாதிசயம் படைக்காதவர். அவர் ஏற்கனவே வேலை செய்த ஸ்தலத்தில் அவர் மோசடி செய்த நபர் என்பதனாலே இந்த சகோதரிக்கு அவரோடு கூட சேர்ந்து செய்கிற பிஸ்னஸ் விருப்பம் இல்லை என்பதை அதற்கு பின்பாக எனக்கு தெரிவித்தார்கள். அங்கே ஒரு சமாதானம் ஏற்பட்டதை என்னால் உணர முடிந்தது. உடனடியாக அவர்கள் வேண்டாம் பாஸ்டர் என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள். இது நடந்தது 2021 அதற்கு பின்பாக ஆவியானவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வருகிற நாட்களில் நடக்கும் என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்கள் ஒரு அதற்கு பின்பாக 2022 ஒரு பிஸ்னஸை ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு நன்றாக அது சென்று கொண்டிருக்கிறது. எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஏதோ நான் தேவ தூதன் என்றோ தேவனுடைய வார்த்தை என் மூலமாக வருகிறது என்றோ சொல்வதற்காக அல்ல, மேய்ப்பர்களுக்கு மூலமாக கர்த்தர் பேசுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நாம் நினைக்கிறோம் நம்முடைய போராட்டங்கள் பாடுகள் நேரத்தில் டாக்டர்கிட்ட போகணும், அரசியல்வாதிகிட்ட போகணும், நல்ல வக்கீல்களிடத்தில் போகணும், ஆலோசனை கேட்பதற்கு இப்படிப்பட்டவர்களிடத்தில் போக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஏன், உங்களுடைய பாஸ்டரிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், அவர்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஜெபித்து ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும். ஒருவேளை நீங்கள் போகிற அந்த பாஸ்டர் பெரிய படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிற மனுஷனாக இருப்பார். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் இல்லை என்று சொன்னால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாக இருக்க முடியாது. கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். யோசித்து பாருங்கள், சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று சொல்லி அறியவில்லை, ஆனால் ஏலிக்கு கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று சொல்லி அறிந்திருந்தார், ஆனால் கர்த்தருடைய சத்தம் ஏலிக்கு கேட்கவில்லை. பிரியமானவர்களே, ஒரு சில நேரத்தில் உங்களுடைய போதகர் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலையும்
உங்களுடைய எதிர்காலத்துக்கும் சரியான பாதையிலே அடிக்கல் நாட்டுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மிக மிக முக்கியம். உங்களுடைய வியாதி போராட்டத்தின் நேரத்திலையும் கடன் பிரச்சனை, திருமண தடைகள், போராட்டங்கள், என்ன செய்வது பாஸ்டர் என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய போதகரிடத்திலையும் ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்கள். ஏதாவது வழியிலே கர்த்தர் உங்களை நேர் வழியாய் வழி நடத்துவார். அடுத்ததாக நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக தேவையானது என்னன்னு சொன்னால், நாம் குடும்பத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். மேதம் மத்தேயு 5:9 சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சமாதானத்தை பேசுகிறவர்களாக, நீங்கள் எங்கு போனாலும் எங்கு வந்தாலும் சமாதானத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் மூலமாக ஒரு சமாதானம் வெளிப்பட வேண்டுமே தவிர, சமாதானம் இல்லாத காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, லூக்கா 10:5 ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவதாக சொல்லுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் அது ஒரு பழக்கமாக காணப்பட வேண்டும். நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது சமாதானம் என்று சொல்லுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அந்த சமாதானத்துக்கு அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த சமாதானம் அந்த குடும்பத்தில் தங்கும் என்று சொல்லி அடுத்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் போகிற இடத்துல சமாதானத்தை உருவாக்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டுக்கு வருகிறவர்கள் ஒரு சிலர் வந்தாலே உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும். ஒரு சிலர் அவர்கள் வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே ஏண்டா அவங்க வராங்க என்று சொல்லி இருதயத்தில் தோணும். எத்தனை பேருடைய குடும்பத்தில் அப்படி தோன்றியிருக்கிறதுன்னு சொல்லி தெரியவில்லை. ஆனால் நம்மை பார்க்கிறவர்கள் ஒரு சமாதானத்தை உணர வேண்டும். அப்படி உணர்வார்கள் என்று சொன்னால் அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக 3வதாக நமக்கு மிக முக்கியமான தேவை குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு, மன்னிப்பு. எல்லா விதத்திலையும் மன்னிக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வேதத்தில் மத்தேயு 18:21 பேதுரு இயேசுவினிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 மட்டுமல்ல 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, 70 அப்படின்னு சொல்லி சொன்னால் அநேக பேர் கணக்கு போடுகிறார்கள், 70 மேலே இல்லை 70 மேலே யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவர்களை மன்னிக்க வேண்டியதில்லை. இயேசு என்ன சொல்ல விரும்புகிறார் என்று சொன்னால், எத்தனை முறை மன்னிக்க வேண்டுமோ அத்தனை முறையும் மன்னிக்க நீங்கள் ஆயத்தமாக இருந்து பாருங்கள். பிரியமானவர்களே, நான் உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். எதற்காக என்று சொன்னால், நீங்கள் மன்னிக்கிறதிலே முதன்மையாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் சுகம் ஏற்படும். இன்றைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் சுகம் பலனுக்கு தடையாக இருக்கிறது என்ன தெரியுமா? இருதயத்தில் இருக்கிற மன்னிக்க முடியாத ஒரு சில காரியங்கள். யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் சொல்லிவிடாது. நீங்கள் சமாதானம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்களை பார்த்தாலே ஒரு சமாதானத்தின் ஆவி வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்தையும் பூமியை படைத்த சகல அதிகாரமுள்ள நசரேனாகிய இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இதுவரை பேசியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் இன்னதென்று சொல்லி நீர் அறிந்திருக்கிறீர். அந்த தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆசீர்வதிக்கப்படமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்பா கர்த்தர் ஒரு சில தடைகளை மாற்றி போட, தடைகளிலிருந்து விடுதலை தர நீ போதுமான தேவனாயிருக்கு. அதிசயங்களை காணச்சு ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.